ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். தற்பொழுது நடந்து வரும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 200 மேற்பட்ட இளம் பெண்களை காம வேட்டையாடிய 20 பேர் கொண்ட கும்பலுக்கு தலைவனாக இருந்து செயல்பட்ட பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு சிபிசிஐடி போலீசாருக்கு தற்போது கொடுத்துள்ள வாக்குமூலத்தை பற்றி தான் இந்த சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். என் அப்பா வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருபவர். இதனால் வீட்டில் நான் கேட்கும் பணம் எனக்கு கிடைக்கும். இதை வைத்து கொண்டு என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்றி வந்தேன். எங்களுக்கு ஊரில் உள்ள அனைத்து கெட்ட பழக்கங்களும் உண்டு. எங்களுடைய நண்பர்கள் கூட்டத்தில் மொத்தம் 20 பேர். எங்களுடைய கும்பலில் அதிமுகவை சேர்ந்த பார் நாகராஜும் ஒருவர். அவருக்கு பொள்ளாச்சியில் உள்ள ஒரு விஐபி தான் பார் நடத்த உரிமை வாங்கி கொடுத்தார். மேலும் நாகராஜ் மூலம் பல போலீஸ் அதிகாரிகள் எங்களுக்கு பழக்கமானார்கள். இதனால் எங்களை யாரும் தட்டி கேட்க முடியாது என்ற தைரியத்தில் பல தப்புகளை நாங்கள் செய்து வந்தோம். குறிப்பாக ஃபேஸ்புக்கில் பெண்கள் பெயரில் அக்கௌண்ட் ஓபன் செய்தோம். இதனால் எங்களுடைய குரூப்பில் நிறைய இளம்பெண்கள் சேர்ந்தனர். இதில் சென்னையைச் சேர்ந்த ஒரு டாக்டர் சிக்கினார். அவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாயை நாங்கள் கறந்தோம். இது மட்டுமல்லாமல் நிறைய பெண்களை காதல் வலை வீசி ஆசை வார்த்தை கூறி எங்களுடைய பண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து பின் அவர்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து அதை அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் விஐபிகளுக்கும் அனுப்பி பல கோடிகள் வரை சம்பாதித்தோம். இதனால் எங்களிடம் பணம் கோடிக்கணக்கில் புரண்டது. எங்கள் குரூப்பில் உள்ள 20 பேரும் இதைத்தான் செய்து வந்தோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், எங்கள் குரூப்பில் உள்ள சிவில் இன்ஜினியரான சபரிராஜன் மட்டும் தனி ஆளாக எங்களுக்கு தெரியாமல் சுமார் 60 பெண்களை ஏமாற்றி கோடிக்கணக்கில் சம்பாதித்துள்ளான். இதனால் அந்த பெண்கள் விவரங்களை எல்லாம் சபரிராஜனிடமிருந்து மிரட்டி வாங்கி அந்த பெண்களையும் அனுபவித்து பின் அவர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை நாங்கள் அபகரித்தோம். நாங்கள் அழைத்து வரும் பெண்களில் யாரெல்லாம் எங்களுடைய ஆசைக்கு அடிபணிய மறுக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நாங்கள் அடித்து துன்புறுத்தி மிரட்டி பின் அவர்களை எங்கள் வழிக்கு கொண்டு வந்து அதன்பின் அவர்களை அனுபவிப்போம். எங்களுடைய கும்பலில் உள்ள ஒருவனின் சொந்த தங்கையை சபரிராஜன் காதல் செய்தான். இதனால் காம ஆசையில் அந்த பெண்ணையும் நண்பனின் தங்கை என்று பாராமல் சபரிராஜனுக்கு தெரியாமல் பண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்து அந்த பெண்ணையும் எங்களுடைய காம பசிக்கு ஆளாக்கினோம். ஆனால் அந்த பெண் தன்னுடைய அண்ணனிடம் இந்த விஷயத்தை பற்றி சொன்னதால் அவன் ஊரில் உள்ள அவனது சொந்தக்காரர்கள் எல்லாம் அழைத்து வந்து எங்களை சரமாரியாக அடித்து உதைத்து எங்களிடம் உள்ள செல்போன்களை பிடுங்கி போலீசாரிடம் ஒப்படைத்து விட்டான். இப்படித்தான் நாங்கள் மாட்டிக்கொண்டோம். எங்களுடைய கும்பலில் உள்ள நண்பனின் தங்கையை மட்டும் நாங்கள் கடத்தாமல் இருந்திருந்தால் நாங்கள் மாட்டியிருக்கவே மாட்டோம். இவ்வாறு சிபிசிஐடி போலீஸ் விசாரணையில் தனது வாக்குமூலத்தை கொடுத்துள்ளான் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசின் இந்த வாக்குமூலத்தின் மூலம் அதிமுகவைச் சேர்ந்த பார் நாகராஜும் பல முக்கிய அதிமுக அரசியல் புள்ளிகளும் விஐபிகளும் போலீஸ் அதிகாரிகளும் இந்த மிகப்பெரிய பாலியல் நெட்வொர்க்கில் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்படியென்றால் இவர்கள் அனைவருக்கும் தண்டனை கிடைப்பது எப்போது?